Welcome to Nagercoil Samayal with Kavita. In the video, we will see how to make appam. Now, what to make appam is needed to make appam. First, we will add 1 cup. Sarkara 1/2 cup. Elaka 4 number. 1 banana. Now, how to make appam? இந்த அப்பம் செய்யிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல நம்ம இந்த சர்க்கரையை போட்டுக்கலாம் அது கூட இந்த ஏலக்காய் நாலு ஏலக்காயையும் போட்டுட்டு இந்த பனானாவையும் போட்டு நல்ல மையா அரைச்சுக்கலாம் இந்த சர்க்கரையும் பழத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் இதுல தண்ணி ஒண்ணு சேக்கல ஆனாலும் இப்படி தண்ணியா இருக்கு இது கூடவே நம்ம இந்த அரிசி மாவையும் சேர்த்து மிக்ஸில அரைச்சுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் முதல்ல இத வந்து அரைச்சு பாத்துக்கலாம் மாவு அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாவுல தண்ணி எதுவுமே சேக்கல கட்டியா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் தர்ல சுடலாம் ஒன்னு டைரக்டா எண்ணெயிலே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி பண்றதா இருந்துச்சுனா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கும் இல்லாட்டி நீங்க குளிப்பணியாற panல பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு மெத்தட்லயும் காமிக்க போறேன் எப்படி பண்ணலாம்ங்கிறது இப்போ மாவு அரைச்சி ஒரு 6 hours அப்படியே வச்சிருங்க 6 hours க்கு அப்புறவு நம்ம வந்து அப்பம் சுட்டு எடுத்துடலாம் அப்பத்துக்கு மாவு அரைச்சி ஊற வச்சி 6 hours ஆயிடுச்சு இப்போ நான் ரெண்டா இத பிரிச்சு வச்சிருக்கேன் ஒரு இது ஒரு பாட்ட வந்து குளிப்பணியார panல எப்படி சுடுறதுன்னு காமிக்கிறேன் இன்னொன்னு டைரக்டா எப்படி டீப் ஃப்ரை எண்ணெயில பண்றதுன்னு காமிக்கிறேன் இப்போ இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி சுட வெச்சுக்கலாம் இது மீடியம் फ्लेம்ல வச்சு சுட வைங்க இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு நம்ம இப்போ அப்பத்துக்கு உருட்டி வெச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து கிராக் இல்லாம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்ல உருட்டி எடுத்துட்டோம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறவு இத போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இது அரிசி மாவுல பண்றதுனால சீக்கிரமா மேலே வந்து கரிஞ்சிடும் அதனால மீடியம் फ्लेம்ல வச்சு குக் பண்ணாதான் உள்ளேயும் வேகும் வெளியிலேயும் வேகும் இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு இத ஒண்ணுனா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் நிறைய போட வேண்டாம் ஒரு அஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுங்க அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா பொரிஞ்சு வரும் அப்பப்ப திருப்பி விட்டுக்கோங்க அப்பதான் எல்லா சைடும் ஒரே கலரா கிடைக்கும் இப்போ அப்பத்தை எடுத்துடலாம் போட்டுடலாம் இப்போ குளிப்பணியார panல எப்படி அப்பம் சுடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மாவு ரொம்ப கட்டியா இருக்க கூடாது மாவுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி வேண்டாம் இப்போ நான் இத நல்லா கரைச்சிக்கலாம் pan சூடாயிட்டு இதல நெய் ஊத்திக்கலாம் மீடியம் फ्लेம்லயே வெச்சு பண்ணுங்க
இப்போ இதில் நம்ம மாவை ஊற்றிடலாம். அப்பத்தோட ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். அப்பம் வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இருக்கிறது எண்ணெயில் பொரிச்ச அப்பம், இது வந்து குழிப்பணியார பேனில் நெய்யில் சுட்ட அப்பம். நீங்கள் ரெண்டுமே செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.